ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பாத்திரத்துக்கெல்லாம் நடுவில் உட்காந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் இங்கே சத்தி ரோட்ல இருக்கிற ஸ்டீல் ஹவுஸ்ல இருந்து இந்த பாத்திரம்லாம் நாங்கள் வாங்கினோம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினோம், ஆனால் இவ்வளோ பாத்திரம் ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கலாம்னு நினச்சிதான் இந்த வீடியோ பண்றேங்க. வாங்க நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோங்க. இப்போ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோங்க. கேக் மிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பவுல் வாங்கினோம். சரி, பத்தல அது சின்னதா இருக்குன்னு அப்புறம் ஒரு பெரிய பவுல் வாங்கினோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 100 ருபீஸ்க்குள்ள தான் இருக்கு. இந்த பாத்திரம் எல்லாம் நம்ம கேக் மிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன பிளேட்ஸ், நம்ம ஏதாவது ப்ரெசன்டேஷன் காமிக்கும் போதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி கலர் பிளேட்ஸ் வாங்கினோங்க, ஏன்னா ஒயிட் கலர்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சா தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக. அப்புறம் ஒரு பெரிய பிளேட் வாங்கினேங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், 100 ருபீஸ்க்குள்ள தான் வந்திருக்கு. அப்புறம் மெயினாக நாங்கள் வாங்கினது பீஸாவோட உட் பிளேட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா பீஸா ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீஸா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, இது வந்து ஒரு 750 வந்துச்சு. இது ஸ்டீல் ஹவுஸ்லேயே தான் வாங்கினோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் நிறைய பொருள் வாங்கினோங்க. அதில் இந்த கிரைட்ரு, எங்ககிட்ட எலக்ட்ரிக் கிரைட்டர் தாங்க இருக்கு, அதனால ஒரு மேனுவல் கிரைட்ரு வேணும்னு சொல்லிட்டு அம்மா இது வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா தாங்க கடையில் போய் நான் என்ன சொன்னாலும் போய் டக்குன்னு போய் ஸ்டீல் ஹவுஸில் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. இது வந்து நல்லா இருக்குங்க கிரைட்ரு, ஸ்கொயர் ஷேப்பில் சின்னது பெருசுன்னு நிறைய டைப்ஸ் இருக்குங்க, நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வெறும் 95 ருபீஸ் தாங்க ஸ்டீல் ஹவுஸில். இப்போ டிஃபன் பாக்ஸ் வாங்கினாங்க, அங்கே பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு குட்டி டிஃபன் பாக்ஸ் வாங்கினாங்க எங்கள் பாப்பாக்கு வேண்டி. பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இதில் லஞ்சு குழம்பெல்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. பாப்பானா என் அண்ணா குழந்தைங்க, அவள் இப்போ தான் ஸ்கூலுக்கு சேர்ந்துருக்கா, கொரோனா பீரியட்னால போக முடியாது எப்படி இருந்தாலும், ஆனாலும் அம்மா ஆசைப்பட்டு வாங்கினாங்க ரெண்டு டிஃபன் பாக்ஸு. இது வந்து 150 ரேஞ்சு, அந்த ரேஞ்சு 200க்குள்ளே தாங்க இது வருது இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸும். அப்புறம் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்குள்ளெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஏதாவது ஃபுட்டு க்ரீம் அந்த மாதிரி எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தாங்க வருது. இது மாதிரி ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கினாங்க, ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அதனால இது ஒன்று மட்டும் காட்டுறேங்க. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேன் வாங்கினாங்க, ஏன்னா நான் குக் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருளெல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ண முடியாதுங்க, அதனால எனக்காக இந்த ரெண்டு பேன் வாங்கினாங்க. இது மாதிரி ரெண்டு வாங்கினோனுங்க, ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன், இது ஒன்று தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதுதான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தது தெரியுது, இது ப்ரைஸ் எல்லாம் கிழிச்சிட்டோங்க அதனால் ப்ரைஸ் தெரியல, ஆனால் கம்மி தான், ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே தான் வந்துச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்ததுங்க இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் சொல்லி. இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் எப்போவுமே கரண்டியில் தான் ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருப்போம். சரி, வீடியோ பர்பஸ்க்காக இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருது, இது 150 ருபீஸ் வருதுங்க. அப்புறம் இது காப்பர் பாட்டம் பால் சூடு பண்ணுற பேன், ரொம்ப குட்டியாக இருக்குது, குட்டியாக இருக்கட்டும்னு வாங்கினாங்க, ஆனால் நல்லா இருக்குங்க. ஹெவியாக ஹேண்டில் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸ்டீல் ஹவுஸில், பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது ஸ்டீல் ஹவுஸில். எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, போய் எதுனாலும் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் கரண்டி வாங்கினோம், 3 கரண்டி, இது ரொம்ப விலை கம்மி தாங்க, ஒன்லி 40 ருபீஸ், 3 கரண்டி வாங்கினோம். அப்புறம் இந்த விஸ்க் அங்கே தான் வாங்கினோம், இது வந்து 100 ருபீஸ் வருதுங்க. அப்புறம் பீஸா கட்டர், பீஸா அந்த உட் வாங்கும்போதே உட் பிளேட் வாங்கும்போதே நாங்கள் அந்த பீஸா கட்டர் வாங்கினோங்க, இது வந்து ஒரு 100 ருபீஸ் வருதுங்க. நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ரெண்டும் அங்கே தான் வாங்கினோம்.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடியோ பண்ணுறதுக்குனே குக்கிங் வீடியோ பண்ணுறதுக்குனே வாங்கினாங்க. இது பாருங்க, இது வந்து நான்ஸ்டிக் நம்ம அச்சுமுறுக்கோட இது மோல்டு. இது இன்றைக்கி தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. எங்ககிட்ட பழசு இருந்தது, ஸ்டீலில் இருந்தது, ஆனால் அது போயிடுச்சுங்க, அது கெட்டு போயிடுச்சு. அதனால அம்மா சரி இனி நம்ம ஷூட்டிங்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஷூட் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க. இன்றைக்கி இது வந்து 300 ருபீஸுங்க, 295 போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பூன்ஸ், குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் வாங்கினாங்க மசாலா பவுடர்லாம் எடுக்கிறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு டிக்கா பண்றதுக்கு எடுத்துக்கோங்க ஸ்டிக்ஸ், பேம்பு ஸ்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பார்த்தேன், அதோட குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்டிக்ஸ் நல்லா லாங்காகவும் இருக்கு, நமக்கு ஒன்றும் பிசர் இல்லாமல் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு ஸ்டிக்ஸு. இதுவும் வாங்கினாங்க, இது 50 ருபீஸ் நினைக்கிற ஒரு பேக்கு. இப்போ அலுமினியத்தில் நிறைய பாத்திரம் வாங்கியிருக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக வாங்கினது கப் கேக் மோல்ட்ஸு. கப் கேக் மோல்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 70 ருபீஸ் வருதுங்க. இதுவும் ஸ்டீல் ஹவுஸ்லேயே தான் வாங்கினோம். நல்ல அலுமினியம், ஃபுட் கிரேட் அலுமினியம்ங்க. நல்லா இருக்குங்க பேக் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப என்ன சொல்கிறது, பேக் பண்ணும்போது ரொம்ப நல்லா அழகாக வந்துச்சுங்க கேக்கெல்லாம். நீங்கள் கேக் என்னோடய ப்ளம் கேக் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போய் அம்மா பார்த்தப்போ சின்ன சின்ன கப் கேக்ஸ் ஆர்டர் இருந்ததுங்க, அதனால அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் நான் இன்னும் ஒன்றும் செய்யலை, ஏதாவது செஞ்சு காமிக்கிறேங்க உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று ஹார்ட் ஷேப்பில் என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க, அது அம்மாக்கே தெரியல அது என்ன என்ன பர்பஸ்னு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கட்லெட்டோட மோல்டுங்க. நம்ம ஹார்ட் ஷேப்லலாம் கட்லெட் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த மோல்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி என்னன்னு தெரியாமையே அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேங்க. இதெல்லாம் கேக் டின்ங்க, சின்ன கேக் டின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இதில் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குங்க. இது வந்து ஃபுட் கிரேடு, சீலெல்லாம் வச்சுருக்காங்க. பிராண்ட் கூட குமார்ன்ற பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா 150-160 ருபீஸ் வருதுங்க. 6-inch கேக் டின் நல்லாயிருக்கு. இதில் பேக் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க. அப்புறம் ரெண்டு வடைச்சட்டி வாங்கிட்டு வந்தாங்க, சின்ன வடைச்சட்டி. இது கொஞ்சம் சின்ன வடைச்சட்டி. இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வருதுங்க. ஆனால் நல்லாயிருக்கு, நம்ம கொஞ்சமாக பொரியல் கொஞ்சமாக எல்லாம் ஏதாவது செய்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வடைச்சட்டி, அதே மாதிரி என்ன ப்ரைஸு, 170 ருபீஸுங்க. அது நல்லா இருக்கு இல்லைங்களா, ஸ்டீல் ஹவுஸில் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே போனால் நிறைய வெரைட்டியில் வேற கடாய் வச்சுருக்காங்க, பல ரேஞ்சில் இருக்குங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட்டாக வேணும்னா வெயிட்டாக வாங்கிக்கலாங்க, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் கம்மியாக வேணும்னா கூட கம்மியாக வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான். அப்புறம் இது இன்னொரு மோல்டுங்க, கேக்கோடது தான். இது வந்து 9-inch நினைக்கிறேங்க. அம்மா கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் கேக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து பண்ணோன்னா ஒரு 2-3 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன் கேக்கு. ஆனால் பரவாயில்லைங்க, இது ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பெரிய கேக் பண்ணும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், அதனால இது அப்படியே வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வாங்கினதெல்லாம் காமிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.